புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதி கேட்டும் போதைப் பொருளை தடுக்க வலியுறுத்தியும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். புதுச்சேரியில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரி முத்தையல்பட்டு பகுதியில் 9 வயது சிறுமியானது கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதி கேட்டும் புதுச்சேரியில் நடமாடும் போதைப் பொருட்களை தடுக்க வலியுறுத்தியும் அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியினுடைய முக்கிய வீதிகளில் அனைத்தும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையிலிருந்து எந்த பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. அங்கங்கே சில ஆட்டோக்கள் மூலம் பொதுமக்கள் பயணிகளை போலீசார் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கின்றனர். மேலும் முக்கிய வீதிகள், மசூதிகள், கடைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில், தேவாலயங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரிக்குள் வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் அந்த எல்லைப்பகுதியில் நிறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கன்னியக்கோயில், மதகடிப்பட்டு, கோரிமேடு, மரக்காணம், புதுப்பட்டு ஆகிய பகுதிகளிலேயே தமிழக பேருந்துகள் நிறுத்தப்பட்டு புதுச்சேரிக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் புதுச்சேரிக்கு உள்ளிருந்து வெளியே போவதற்கும் வெளியிலிருந்து உள்ளே வருவதற்கும் எந்த பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனுமதி இல்லை. இந்த முழு அடைப்பு காரணமாக பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டு வருகிறது.